இதுக்கு முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? 20 வருஷம், 20 வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? இந்த 20 வருஷமா உங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு நான் ஒரு நடப்பணமா வந்துட்டு இருக்கேன்டா. உங்க ரெண்டு பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்ததை தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன்? ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விதிய பாத்தியா எப்படி விளையாடுது? அண்ணன் நீதிபதி, ஒரு தம்பி குற்றவாளி, இன்னொரு தம்பி சாட்சி. உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல, அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான். அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கை திறந்து காப்பாத்திடுவான். என்னுடைய குறுக்கு விசாரணை பாக்கி இருக்கு. தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக, அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன். இதோ வக்காலத்து. Yes, you can proceed. Thank you, Your Honor. மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். Yes, proceed. மிஸ்டர் ராமநாதன், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ராமுவை சந்திக்கிறதுக்காக பல இடங்கள்ல தேடினதா வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. எங்கெல்லாம் தேடி பாத்தீங்க? மவுண்ட் ரோடு பூரா தேடினேன். சாந்தோம் பீச்ல இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் தேடினேன். அதுக்கப்புறம் அங்க எல்லாம் அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க தேடினீங்க? காம்தார் நகர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போன் பண்ணேன். எதுக்காக மளிகை கடைக்கு போன் பண்ணீங்க? ஓஹோ, ஒருவேளை ராஜா வீட்டுக்கு ராமு போயிருப்பாரோட நினைச்சு போன் பண்ணீங்களா? அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியாவில தான் குடியிருக்கீங்களா? நோ நோ, சாந்தோம்ல ஹவுசிங் போர்டுல பிளாட்ல தங்கியிருக்கேன். தேர்ட் ஃப்ளோர். அப்படின்னா காம்தார் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து மிஸ்டர் வேதாச்சலம் எனக்கு கொடுத்தாரு. எப்ப? செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாலே கொடுத்தாரு. ஐ அம் சாரி மிஸ்டர் ராமநாதன், ஐ அம் சாரி. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கடை முதலாளியை பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு
பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசிருக்கீங்க. ஓகே நோ யுவர் ஆனர் போய் போய் பொய்யா நான் நிரூபிக்கட்டுமா? அதோ பாருங்க செகண்ட் ரோல வெள்ள சட்டை போட்டுட்டு இருக்காருல்ல, அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை ஞாபகம் இருக்கா இல்ல நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா? சார் சார் வேணாம் சார். சார் சார் ஏன் சார்? அவர்கிட்ட தான் நான் போன் நம்பர் வாங்கினேன். இப்பதான் ஞாபகம் வருது இல்ல? நல்ல புள்ள, இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. எதுக்காக நீங்க ராஜா கிட்ட பேசுனீங்க? என்ன அடைக்குதா? வருது, ராமு தான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. ராஜா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துவோம்னு ராஜாவுக்கு போன் பண்ணேன். ஏன் சார், நீங்க தான் ராஜா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனீங்க, நேரா ராஜா வீட்டுக்கே போய் அவர்கிட்ட பேசிருக்க வேண்டியதானே. ஏன் டெலிபோன்ல தான் பேசணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ? அது அது வந்து யுவரான இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதியை நடந்திருக்கிறது. ராமநாதன் டெலிபோன் செய்வதற்கு முன்பாகவே மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தவர்களே ராமநாதனை விட்டு டெலிபோன் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை. ராமு எங்கே வரவழைத்து கொலைப்பழியை அவன் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு. ஆனால் நடந்ததென்ன? துரதிருஷ்டவசமாக டெலிபோன் செய்தியை கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தட்ஸ் ஆல் யுவர் ஆன். நாளை காலை வரை கோர்ட் ஒத்திவைக்கப்படுகிறது. சக்கரவர்த்தி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாதலம் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? வேடிக்கையான கேள்வி. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போயிடுமா? வேதாச்சலம் எனக்கு கூட பிறந்த அண்ணன், ஐ மீன் மை பிளட் பிரதர். எவ்வளவு நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் இறந்து போன அரை மணி நேரத்தில் நாங்க போயிட்டேன். மிஸ்டர் சக்கரவர்த்தி, வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட செய்தி அவருடைய மகள் மஞ்சுவை தவிர 4 மணி நேரம் வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை என்று போலீஸ் ரிப்போர்ட் கூறுகிறார். அப்படி இருக்கும் போது இந்த சமாச்சாரத்தை யாரு உங்ககிட்ட சொன்னா? எப்படி நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள இங்க போனீங்க? எனக்கு போன் வந்துச்சு. யாருகிட்ட இருந்து? வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து. யுவர் ஆனர், வேதாசலம் கொலை செய்யப்பட்ட பிறகு 1.5 மணி நேரம் அங்கிருந்து எந்த டெலிபோனும் போகவில்லை என்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் கூறுகிறது. அப்படி இருக்கும் போது இவருக்கு மட்டும் அங்கிருந்து எப்படி டெலிபோன் போயிருக்க முடியும்? அது அது வந்து அதற்கும் பதில் என்கிட்ட இருக்கு மிஸ்டர் சக்கரவர்த்தி. யுவரால இது வேதாசலத்தின் பிரேரத்தினுடைய போட்டோ. போலீஸ் லிஸ்ட் படி இந்த போட்டோவில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, ஒரே ஒரு கை கடிகாரத்தை தவிர. இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு யுவரானர்? 2 கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. போட்டோவில் பாத்தீங்களே, அந்த கடிகாரம் தான் இதோ இது. யுவரானர், போட்டோவில் இருக்கிற அந்த கை கடிகாரத்தில் தேதியும் நேரமும் நல்லா தெரியுது. போஸ்ட்மார்டத்தின் ரிப்போர்ட்டின் படி கரெக்டா 9:30 மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த கை கடிகாரமும் 9:30 மணியை தான் காட்டுது. எக்ஸ்கியூஸ் மீ யுவரானர், கொலை சரியா 9:30 மணிக்கு நடந்ததா டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு. கடிகாரத்திலையும் 9:30 மணி காட்டுறதா சொல்றாரு. அப்படின்னா கொலை நடந்தப்போ போலீஸும் கூடவே இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்றாரா? நோ நோ, நான் அப்படி சொல்லுவேன் மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கொலை நடந்தது 9:30 மணிக்கு, ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு 11 மணிக்கு தான் போயிருக்காங்க. இந்த போட்டோக்கள் எல்லாம் 11 மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு, ஆனா கடிகாரத்துல 9:30 மணியை காட்டுது. அதுக்கு காரணம் என்ன? கொலை நடக்கும் போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு, அந்த அதிர்ச்சியில கடிகாரம் நின்னு. வக்கீல் சார் பேசுறது பாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல, நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஃபவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனியில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கை கடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க. இதோ அத ரிப்பேர் செய்த பில்லுடைய டூப்ளிகேட் நீங்க ஒன்று செஞ்சிருக்கலாம். ஓடாம இருந்த வாட்சை ஓட வச்ச நீங்க
உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்துருக்கலாம். அதுல தப்பு பண்ணிடுங்களே. யுவர் ஆனர், மிஸ்டர் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலையை செய்திருக்கார். ரொம்ப பிரில்லியண்டா ராஜாவை மாட்டி விட்டுருக்கார். நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்க. ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா? கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுன்னா கடிகாரத்தை காணமேன்னு பார்த்திருப்பாரு. பதறியும் இருப்பார். கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசலம் வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா அங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்த உடனே, அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்த எல்லா போட்டோவிரையும் எல்லா தடயமும் பதிவாயிடுச்சுங்கிறது பாவம் மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு தெரியாம போயிடுச்சு. யுவரான நடந்ததையெல்லாம் பார்க்கும் போது இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது. ஆமா, அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். இப்ப இன்னொரு கொலையை செய்ய போறேன். யாராவது என்ன பிடிக்க வந்தீங்க, சுட்டு பொசிக்கிடுவேன். ராஜா நீ போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ஓடாதே.
தம்பி, நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? ராஜா, உன் நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா. படிக்காட்டி போனாலும் நீ ஒரு மேதைதான்.